ஹலோ மக்களே, த ட்ரூ எனிமி ஆஃப் மேன் இஸ் ஜென்ரலைசேஷன். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன்னா, சமீப காலத்தில் நான் நிறைய பேரை பார்க்கும் பொழுதும் நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுதும், சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஏஜ்டான பர்சன்ஸ்கிட்ட பேசும் பொழுதும், அவங்களே அறியாமல் அவங்க எல்லாரையுமே ஜென்ரலைசேஷன் பண்ணுறாங்கன்ற விஷயம் புரிஞ்சிச்சு. அவங்க ஏன் அதை மாதிரி பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நான் ஆராய்ஞ்சி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நிறைய சோஷியல் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் வந்து ஜென்ரலைசேஷன்ற ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வெள்ளையாக இருக்கவங்களாம் போய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கவங்களாம் போய் சொல்லுவான், அப்புறம் கேர்ள்ஸ்க்கெலாம் பிங்க் கலர் தான் பிடிக்கும், பசங்களாம் அழவே மாட்டாங்க, அழவே கூடாது, இதை மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லி ஜென்ரலைசேஷன் பண்ணுறாங்க. ஜென்ரலைசேஷன்றது நிறைய விஷயங்களில் இருக்குது, நம்ம கமிங் வீடியோஸில் அதை பற்றி பேசலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஜென்ரலைசேஷனில் பேசணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எல்லோரையுமே ஜென்ரலைசேஷன் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் ஒருத்தவங்கக்கிட்ட பேசினேன், அவங்களுக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு. ஸோ அவங்க என்ன வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இனிமேல் வந்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து அப்படி தான் இருப்பாங்க, இல்லை பசங்க எல்லாருமே வந்து அப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரியான முடிவுக்கு வந்து அந்த நபர் வந்துட்டாங்க. ஒரு சில மூவிஸ் பார்த்துட்டு ஒரு சிலவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள், ஐயோயோ என்ன இது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இல்லாமல் நடக்கும், சேச்சா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஐயோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுனா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு ஜாப்க்கு போனால் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், இவ்வளோ வேலை செய்யணுமா, அவ்வளோ கஷ்டப்படணுமா, அப்படிலாம் ஜென்ரலைசேஷன் பண்ணுறாங்க. சரி, இவங்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும், ஐயோ யூபிஎஸ்சி அது ரொம்ப கஷ்டம், எல்லாருமே கஷ்டம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். உங்களுடையதோ இல்லைனா வேறு யாரோ ஒரு நபரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றது எப்படின்னா, ஒரு காயின்க்கு ரெண்டு சைடு இருக்குன்ற மாதிரி தாங்க. லைஃப்பில் இப்படியும் பட்ட பர்சன்ஸும் இருக்காங்க, இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸும் வரும், இப்படி இல்லாமல் நடக்க ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் வந்து மூவிஸோ இல்லை உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸோ இல்லைனா மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ எடுத்துக்கணுமே தவிர்த்து, இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலைசேஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் ஒரு ட்ரூத்ஃபுல்லாக ஒரு பிலீஃபுல்லாகவே இருக்கவே இருக்காது. யார்கிட்டையுமே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைன்றதே வரவே வராது. ஒரு டைம் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்துருக்கலாம், இல்லை நிறைய டைம் கூட நீங்கள் ஏமாந்துருக்கலாம், அதெல்லாம் ஜஸ்ட் அ லெசன் தானே தவிர்த்து, இல்லை இதுக்கப்புறம் நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுன்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரி தான் ஒரு படம்ன்றது இப்படிலாம் நடக்குது சொசைட்டியில், இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றத காமிக்கும், மேபி இப்படி நடக்கலான்ற ப்ராபபிலிட்டியுமே காமிக்கும், அது நம்மளுக்கு தான் நடக்கும், இல்லை இப்படி தான் எல்லாருக்குமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலைசேஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு கஷ்டமான டஃப்பான எக்ஸாம் இருக்குன்னா, அது கண்டிப்பாக யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலைசேஷன் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளை நிறைய பேர் முடியாதுன்னு நினைக்கிற நிறைய விஷயத்த நிறைய பேர் வந்து முடிச்சு காமிச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்கள தான் இன்ஸ்பிரேஷனாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த விஷயமுமே வந்து ஜென்ரலைசேஷன்றதை பண்ணாதீங்க. வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அதில் நிறைய அழகான விஷயங்களும் இருக்கும், அதே மாதிரி ஈக்குவலாக நிறைய கஷ்டமான விஷயங்களும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன கஷ்டமான விஷயங்களை வச்சுட்டு இதுதான் லைஃப் இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் வித் ஒன் ரிலேஷன்ஷிப். இல்லைனா ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கலாம், அந்த ஈவெண்ட்டை வச்சு நான் இப்படி தான் இல்லை எனக்கு இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா யோசிச்சிருக்கலாம், அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், மேபி அது சக்ஸஸ் கூட ஆகியிருக்கலாம், அதை வச்சுட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிற எல்லாமே ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அது மாதிரி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்கன்றதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம். அது என்ன ஸ்டோரினா, ஒரு நாள் ஒரு மனுஷன் தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருந்தானா, அப்போ அந்த வழியாக ஒரு மாடு போச்சான். அந்த மாடு அந்த மனுஷனை பார்த்து, உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். இல்லை என கடவுள் பார்த்துப்பாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரா அந்த மனுஷன். அந்த மாடும் போயிடுச்சு. தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருந்த அந்த மனுஷன், கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்தாராம். செகண்டும் ஒரு மாடு வந்துச்சான். அந்த மாடு அந்த மனுஷனை பார்த்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு வேண்டாம், என்னை கடவுள் வந்து காப்பாற்றிப்பாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த மனுஷன் அப்படியே சொல்லிடுவாராம். அந்த மாடும் போயிடும். இப்படியே ஆண்டவனை அனுப்பின எல்லா ஏஞ்சல்ஸையுமே அந்த மனுஷன் மிஸ் பண்ணிவிட்டு இறந்து சொர்க்கத்துக்கும் போயிடுவாராம். போயிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த மனுஷன், நீ ஏன் என்னை காப்பாற்ற வரல அப்படின்னு சொல்லி சண்டை போடும்பொழுது கடவுள் சொல்லுவாராம், நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் அனுப்பினேன், நீ தான் வந்து யாரையும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு
எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே மிஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நம்மள பல பேர் வந்து நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு எல்லாரையுமே ப்ரெசென்ட்டில் ஜென்ரலைசேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட அழகான வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம வந்து வரவிடாமல் வெளியே நிறுத்தி வச்சுப்போம். ஸோ இதனால் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான். ஸோ ஜென்ரலைசேஷன் பண்ணுறதுனால நிறைய லாஸ் வந்து நமக்கு தான் நடக்கும். இதை இன்னும் அழகாக சொல்லணும்னா மகாபாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தர்மர் நகர்வலம் போனப்போ பார்க்குற எல்லாருமே வந்து நல்லவங்களாக தெரிஞ்சாங்களாம், அதே துரியோதனன் நகர்வலம் போனப்போ பார்க்குற எல்லாருமே தப்பானவங்களாக தான் தெரிஞ்சாங்களாம். நான் உங்களை தர்மராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, ஆனால் துரியோதனா இருக்காதிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். பார்க்குற எல்லாரையுமே வந்து ஜென்ரலைசேஷன் பண்ணிவிட்டு அவங்களால நம்மளுக்கு கெட்டது தான் நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட லா படி உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் கெட்டதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களை எல்லோரும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டுட்டு தான் போவாங்க. நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நம்பிக்கையே இல்லாமல் தான் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை கஷ்டம்னு நினச்சா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இன்னும் அமையும். அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்புமே. ஸோ நினைக்கிறதும் பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட பார்ப்போம். ஜென்ரலைசேஷன்ற விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சுப்போம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஆல் ஜென்ரலைசேஷன்ஸ் ஆர் அ ஃபால்ஸ் இன்க்ளூடிங் திஸ் ஒன். ஜென்ரலைசேஷன்றதே வந்து ஒரு பொய்யான ஒரு மாயை தாங்க. அதில் இந்த விஷயங்கள் மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும்? ஸோ நம்ம எல்லா கருத்தையுமே வந்து கேட்கலாம், எல்லா கருத்தையுமே நம்ம மதிக்கலாம், ஆனால் நமக்கு எது ஓகேன்னு தோணுதோ அந்த கருத்துக்களை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண முடியும். எது நம்மளுக்கு செட் ஆகுமோ அதை மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நான் இதில் ரெண்டு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து நானே சொல்லிட்டேன் மகாபாரதம்ட்டு, இன்னொன்று வந்து ஒரு மூவியில் சொன்ன ஸ்டோரி தான். அந்த மூவியோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து நான் ஏன் கேட்டோட இமேஜ் கொடுத்துருக்கேன்னா, நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டுடுச்சின்னு சொல்லி நினச்சிக்கோன்னு. அதில் நம்மள நிறைய பேருக்கு அந்த பழமொழி செட் ஆகும். நம்மளுமே ஒரு சில விஷயங்களை வந்து நம்பிக்கிட்டு எல்லாமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கண்மூடித்தனமாக நம்புவோம். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கேட்டோட இமேஜை கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.